வணக்கம். தமிழ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். தொடர்வது இன்றைய விருந்தினர். இன்றைய விருந்தினர் பகுதியிலே இங்கே லண்டன் தமிழ் மார்க்கெட் தமிழ் வர்த்தகர்களை ஒன்றிணைத்து லண்டன் தமிழ் மார்க்கெட் 2 வருடங்களாக தங்களுடைய சேவையை வழங்கி வருகிறது. அதில் கலந்து கொண்ட வர்த்தகர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள். அவர்களுடைய அனுபவங்களை நாங்கள் பகிர்ந்து கொள்வோம். வணக்கம் தேவசகாயம். வணக்கம் மனோஜ். வணக்கம் மனோஜ். முக்கியமாக இந்த லண்டன் தமிழ் மார்க்கெட் கடந்த இரண்டு வருடங்களாக இயங்கி வருகின்றது. ஒரு பெரிய ஒரு சந்தை, தமிழர்களுக்கு மத்தியில் ஒரு சந்தையை உருவாக்குவதன் நோக்கமாக இயங்கி வருகின்றது. இதில் 2 வருடங்களும் நீங்கள் பங்கு பெற்றுகின்றீர்களா? எப்படி இந்த விவசாயம்? ஆமாம், 2 வருடங்களாக நாங்கள் அங்கே ஹரோ சிவிக் சென்டரில் போட்டு அவங்க இதில் நாங்கள் ஸ்டோர் 20 ஸ்டோர் போட்டிருந்தோம். அதனால் எங்களுக்கு நல்ல பிரயோசனமாக இருந்தது. இது 3வது வருஷம். இது இனி வரப்போகிறது 3வது வருஷம். சார், இப்போ இப்படியான மார்க்கெட்டுகளினுடைய தேவை என்ன? தேவை என்னை பொறுத்தவரையில் இந்த 2 வருடங்களாக நாங்கள் அவர்களுடன் இணைந்து அந்த ஸ்டோர்ஸ் போட்டதால் பல ஈழத்து வர்த்தகர்களை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்பட்டிருந்திருக்கிறது. எத்தனையோ வர்த்தகர்கள் இப்படி ஈழத்தவர்கள் இங்கே இருக்கின்றார்கள் என்றதை அறிவதற்கு ஒரு சந்தர்ப்பமாகவும் இருந்தது. அதனூடாக எங்களுடைய வர்த்தக ஸ்தாபனத்தினுடைய பொருட்களை அங்கே சென்று வெளிமக்களுக்கு இப்படியும் ஒரு ஸ்தாபனம் இங்கே இருக்கின்றது என்பதை அறிவிக்கக்கூடியதாகவும் இருந்தது. என்ன யோசிக்கிறீங்க? நான் கடந்த வருடம் மற்றும் பங்கு பெற்றேன். இந்த லண்டன் தமிழ் மார்க்கெட் வந்து தமிழ் மக்களை ஒன்றிணைத்து அவங்களோட வியாபாரத்தை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல இடமா இருக்கு. ஒரு சின்ன ஒரு ஸ்மால் ஸ்கேலில் இருக்க கம்பெனிஸ் வந்து அவங்கள ப்ரொமோட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல சான்ஸாக இருக்கு அவங்களுக்கு. இப்போ கடந்த 2 வருடங்களில் எத்தனை ப்ராடக்ட்கள் அங்கே வந்து அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு? 1வது வருடமே அவர்களுக்கு வெற்றி என்று நான் கூறுவேன். காரணம் என்னென்றால், எத்தனையோ விதமான வர்த்தகர்கள் அங்கே வந்திருந்தார். விதமான வர்த்தகர்கள், அதாவது வந்து எஸ்டேட் ஏஜென்ட்ல இருந்து அரிசி கடைக்காரர்காரம் கூட வந்திருக்கிறார்கள். அப்படி பல விதமான இப்படியான கன வர்த்தகர் இளத்திலிருந்து வந்திருக்கின்ற அவர்களுடைய பல வர்த்தகர்கள் லண்டனில் இருக்கின்றார்கள். அதை நான் கடந்த வருடம் நான் பார்த்தேன். முக்கியமாக இந்த இலங்கையிலிருந்து கொண்டு வந்த அந்த பனை ஓலையால் செய்யப்பட்ட பொருட்கள் அங்கே காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தன. முக்கியமாக உண்மையில் இப்போ எங்களுடைய எவ்வளவுதான் நாங்கள் புலம்பெயர்ந்து இருந்தாலும் கூட எங்களுடைய வேர்களை மறக்க முடியாது. எல்லா சந்தர்ப்பங்களையும் ஒரு பனை மரத்தை பார்த்தாலே ஒரு சந்தோஷம் வரும் இல்லையா? நிச்சயமாக. ஆகவே இப்போ இவ்வாறான செயல்பாடுகள் மூலம் ஒரு சமூக உறவை கட்டியெழுப்பலாம், அப்படி யோசிக்கிறீங்களா? நிச்சயமாக, நிச்சயமாக. உண்மையிலேயே சமூக உறவு மாத்திரமில்லை, பல வர்த்தகர்கள் தங்களுடைய வர்த்தக ஸ்தாபனங்களினுடைய பொருட்களை பற்றி தாங்களே எங்களுடைய வர்த்தகத்தை எடுத்து பார்த்தால், எங்களுடைய வர்த்தகம் நாங்கள் இப்போ அமர்ந்திருக்கிற இடம் வந்து ஒரு தமிழ் மக்களே இல்லாத ஒரு இடம். நாங்கள் ஆரம்பிக்கும் பொழுதே நாங்கள் யோசிச்சு நாங்கள் அது எவ்வளவு சக்ஸஸாக வருமா இல்லையானதை பற்றி தான் நாங்கள் சிந்திச்சு. நாங்கள் தமிழ் மார்க்கெட்டில் அந்த ஸ்டோல் போட்டதன் மூலம் இப்படி ரைஸ்லி பண்ணுற இடத்துல இப்படி ஐஸ்வர்யா சாரீஸ் என்ற ஒரு கடை இருக்குதே என்றதை எங்களுடைய மக்களிடையே தெரியக்கூடிய அவர்களுக்கு தெரியக்கூடியதாக தெரிவிக்கக்கூடியதாக இருந்தது எங்களுக்கு. அது சிறிய வர்த்தகர்களுக்கு என்ன பிரயோசனம் தான்? சிறிய வர்த்தகங்களுக்கு வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ ஒரு சின்ன கம்பெனிஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறப்ப மற்றவங்களுக்கு தெரியாமல் இருக்குது, ஓகே இந்த கம்பெனி இவங்களால இங்கே ரன் பண்ணப்படுது அப்படிங்கிறது தெரியாமல் இருக்குது. ஸோ இப்போ இந்த மாதிரி 10,000 பேர் வர இடத்துல நான் கம்பெனியை ப்ரொமோட் பண்ணுறப்ப அது அன்னைக்கு வந்து எங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டோ பெனிஃபிட்டோ இல்லைனாலும் ஃபியூச்சரில் பயங்கர பெனிஃபிட்டாக இருக்குது. அதுவும் இல்லாமல் லண்டன் தமிழ் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட வியாபாரத்தை ப்ரொமோட் பண்ணுறத விட தமிழ் கலாச்சாரத்தையும் சேர்த்து ப்ரொமோட் பண்ணுறாங்க. லாஸ்ட் டைம் நாங்கள் பார்த்தோம் அந்த கையால் பின்னின அந்த பேக்குகள் பைகள்லாம் இருக்குது, அதெல்லாம் நம்ம இங்கே கிடைக்க போகிறது கிடையாது. ஸோ அங்கே அந்த தமிழ் கலைஞர்களும் ஊக்குவிக்கப்படுகிறார்கள்.
வடமாகாணமோ கிழக்கு மாகாணமோ அந்த பகுதிகளில் இருக்கிற அந்த குடிசை கை தொழில்களுடைய அபிவிருத்திக்கான ஒரு ஒரு தொடர்பாடலை ஏற்படுத்தக்கூடியதா இருக்கும். ஏன்னா உண்மைதான், இப்ப 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 இங்கேயும் நாங்க பாக்குறோம் பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்டுகள் இப்ப பொலித்தீன் பைகளை தடை செய்து ஒரு தொடர்பு தானே, அங்கும் இங்குமான ஒரு தொடர்பாடலை ஏற்படுத்தலாம். இப்ப பணம் பேக் கொண்டு போகலாம், இப்ப அது அது ஸ்டைலாயும் இருக்கும் அழகாயும் இருக்கும், பழைய விஷயங்கள் தானே இப்ப ஸ்டைலா வந்து வந்திருக்கு. அதுவும் இல்லாம இப்ப என்ன பண்றதுனே தெரியாம லைஃப்ல அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு புது ஐடியாஸ் கிரியேட் பண்றதுக்கு ஒரு சிறந்த இடமா இருக்கு. ஓகே, நம்மளாம் இப்படியும் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு பார்த்து தெரிஞ்சுக்கிற அளவுக்கு அது இளைஞர்களுக்கு கொஞ்சம் ஊக்குவிக்கப்படுற மாதிரி இருக்கு. இதில் முக்கியமாக எல்லா, நீங்கள் சொன்னது போல எல்லா வர்த்தகர்களும் கலந்து கொள்கின்றார்கள். இப்போ பெரிய வர்த்தகம் தொடர்பாக இப்போ எஸ்டேட் ஏஜென்ட் வருது, அல்லது ஐடி வருகிறது, பிரிண்டர்ஸ் வருகின்றார்கள். இவன் போன வருஷம் பார்த்தா மெடிக்கல் டாக்டர்ஸ் கூட அங்கே வந்து தாங்களும் இது இங்கே இருக்கிற ஹாஸ்பிட்டல்ஸோட என்ன மாதிரி இணைந்து எங்களுடைய மக்களுக்கு ஒரு மெடிக்கல் வசதி அளிக்கிறார்கள், இலவசமாக அளிக்கிறார்கள். அதை கூட ரெண்டு மூன்று மெடிக்கல் டாக்டர்ஸ் வந்து பெரிய ஸ்டோல் போட்டு வழங்கப்படுறாங்க. உண்மையிலேயே அது பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். அது இன்னொரு விஷயம் என்ன சொல்லுங்க, இப்போ தமிழ் வர்த்தகர்களை பொறுத்தளவில் ஒன்று ரெண்டு பேர் தான் மிக பிரபல்யமான மில்லியனர்களாக இருக்கிறார்கள். ஏனையவர்கள் இன்னும் எத்தனை 30 வருஷமாக இன்னும் அந்த கோன ஷாப்பும் பெட்ரோல் ஸ்டேஷனும் அதை விட்டு ஏன் நகர முடியாமல் இருக்கு, என்ன பிரச்சனை தர்ஷன்? அதற்கு காரணம் என்னவென்றால், இந்த மாதிரி ஒரு அமைப்பு இல்லாமல் இருக்கிறது. இப்போ லண்டனில் நான் இதற்கு முன்பு லண்டனில் இல்லை, அவுட்டர் லண்டனில் நான் வசிச்சுட்டு இருந்தேன். அப்படிங்கிறப்ப லண்டனில் இருக்கிறவங்களுக்கு ஓகே இந்த மாதிரி ஒரு இது இருக்குது, ஓகே தமிழ் மக்கள் பண்ணுறாங்க நான் போகிறேன் நம்மளோட பிஸ்னஸை ப்ரமோட் பண்ணலாம் அப்படிங்கிறப்ப ஓகே அவங்கவுங்களுக்கு பிஸ்னஸ் ப்ரமோட் ஆகுது. இப்போ அவுட் லண்டனில் இருக்க நம்ம மக்கள் அவங்களால இங்கே வர முடியல, அவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் போய் சேர மாட்டேங்குது. ஸோ அப்படிங்கிறப்ப அவுட் லண்டில் இருக்குங்க ஓகே ஓகே நம்ம நம்ம மக்கள் இங்கே இல்லை அப்படிங்கிறப்ப ஓகே கடை இந்த மாதிரி வச்சோம் அப்படின்னா ஸோ யார் வேணாலும் வரலாம் அப்படிங்கிறனால அவங்க அந்த இதுக்கு போகிறாங்க. என்னை பொறுத்த வரையில் நாங்கள் ஈழத்தவர்கள் என்று பார்க்கும் பொழுது நாங்கள் 1970, 1960, 1980 வந்த ஆக்கள் கூட அநேக மாணவர்கள் படிப்பதற்காக வந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல சில குவாலிஃபை பண்ண டாக்டர்ஸ் வந்து ஒர்க் பெர்மிட்ஸில் ஒர்க் பண்ணுறதுக்கு வந்திருக்கிறாங்க, என்ஜினியர்ஸ் வந்திருக்கிறாங்க. அப்போ நாங்கள் வந்து வரும்பொழுது ஆரம்பத்தில் நான் சொல்கிறது இப்போ 1970s 1960s சொல்லும்பொழுது வந்த அனைவருமே இங்கே கல்வி கற்பதற்குவாக வந்து கல்வி கற்றதன் மூலம் இங்கேயே ஒர்க் பெர்மிட் எடுத்து இங்கேயே நாங்கள் தொழில் புரியக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் எங்களுக்கு இருந்து அப்படித்தான் எங்களோட சமுதாயம் இங்கே வளர்ந்து வந்தது. ஆனால் இந்தியர்கள் மற்ற ஒரு பாகிஸ்தானியவர்களை பார்க்கும்பொழுது அவர்கள் தொழில் ரீதியாக தான் இங்கே வந்திருக்கிறார். வரும்போது அவருடைய நோக்கங்கள் முழுக்க தொழில் தான். எங்களுடைய நோக்கங்கள் வந்து ஏதாவது ஒரு துறையில் நாங்கள் குவாலிஃபை பண்ணி இங்கே அதையே செய்து கொண்டிருக்கிற ஒரு மனநிலை. 80ஆம் ஆண்டு வரையில் அதாவது எங்களுடைய நாட்டில் ஏற்பட்ட போர் யுத்தத்தினுடைய காரணத்துக்காண்டி அநேகமான பேர் இங்கே நாங்கள் அகதிகளாக வந்ததன் மூலம் இங்கே பல வசதிகளை ஏற்படுத்தி கொடு இந்த அரசாங்கம் உண்மையிலேயே நல்ல வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்ததால் சிலர் இப்போ முந்தியொரு காலத்தில் இந்தியன்ஸ் தான் அநே இந்த முழு வர்த்தகர்கள் வர்த்தக ஸ்தாபனங்களையும் அமைத்து இந்த நாட்டில் நல்ல பணக்காரர்கள் நீங்கள் சொன்ன மாதிரி மில்லியனர்களாக வந்தார்கள். ஆனால் இப்போ வந்தவர்கள் 80ஆம் ஆண்டுக்கு பிறகு வந்தவர்கள் என்ன பொறுத்தவரையில் அவர்களது அகதிகள் மாத்திரம் இல்லை சரியான கட்டிக்கார் ப்ரில்லியன்ட், அதாவது அவர்கள் உண்மையிலே இன்டெலிஜென்ட் பீப்புள்னு தான் நாங்கள் கூறுவோம். நாங்கள் ஸ்ட்ரென்ஸாக வந்து இங்கே வந்து நாங்கள் வேலை வாய்ப்புகளை படித்து முடிஞ்சோம், வேலை வாய்ப்புகளை எடுத்து வேலை ஒர்க் பண்ணதை பார்க்க 80ஆம் ஆண்டுக்கு பிறகு வந்த எங்கம்மாவர்கள் உண்மையில் நாங்கள் பாராட்டப்பட வேண்டும். உண்மையிலேயே சகல விதமான வர்த்தகங்களையும் ஈடுபட்டு இந்த கோணஷப்புன்னு சொல்லாதீர்கள் இன்றைக்கு வந்து மில்லியனர்ஸ் இருக்கிறார்கள், தமிழர்களிலே மில்லியனர்ஸ் இருக்கிறார்கள். ஆனால் எங்களுக்கு வெளியில் தெரியாது, தெரியாமல் இருக்கு, ஏன் மறக்க வேணும்? அது நல்லொரு கேள்வி, ஏன் மறக்க வேணும்ன்றா பல காரணங்கள் இருக்கலாம் இருக்குல்ல. அது சிலது சில விடயங்களை நாங்கள் வெளிப்படையாக கூட முடியாது, மறைக்க வேணும்ன்றதுக்கு நாங்கள் வெளிப்படையாக கூடாது. ஆனால் தெரியக்கூடியதாக டெக்ஸ் பிரச்சனையாக இருக்கலாம், அதை நாங்கள் அப்படி சொல்ல முடியாது, சொல்ல முடியாது எங்களுக்கு. ஆமாம், மறைப்பதற்கு செல்லும் பொழுது அவர்களுடைய வர்த்தகம் மூலமாக அவர்களுடைய வர்த்தகத்தாலே அவர் எப்படி வளர்ந்திருக்கிறார்கள் என்பதன் மூலமாக நாங்களும் அறிஞ்சு கொள்ளலாம்.
என்னென்ன விஷயங்கள்ல இப்ப தமிழ் வர்த்தகர்கள் இப்ப நீங்க வந்து ஒரு டிரைவிங் இன்ஸ்பெக்டராக இருந்தீங்கள் ஆரம்பத்தில்? நான் டிரைவிங் இன்ஸ்பெக்டராக இருந்தேன், நான் ஒரு அரசாங்க உத்தியோகத்தினால் தான் நான் ஆரம்பத்தில் இருந்தேன். ஆரம்பத்தில் நான் ஒரு கஸ்டம்ஸ் அண்ட் ரெவினியூல ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸராக தான் நான் ஒர்க் பண்ணிக்கொண்டேன். வேறு என்னென்ன துறைகளில் தமிழர்கள் பிரகாசிக்கின்றார்கள் என்று சொல்லலாம் இங்கே வியாபாரத்தில்? வியாபாரத்தில் தமிழர்கள் பிரகாசிக்காத தொழிலே கிடையாது. ஆமாம், ஐடியாக இருக்கட்டும், இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா எக்கோலாஜிக்கல்னு சொல்லிட்டு ரெயினிஸ் லைனில் ஐடி சொல்யூஷன்ஸ் பண்ணிகிட்ருக்கோம், பிஸ்னஸ் சர்வீசஸ், ரீட்டைல், பாயிண்ட் ஆஃப் சொல்யூஷன், சிஆர்எம் சிஸ்டம், டாக்டர்ஸ் இருக்காங்க, என்ஜினியர்ஸ் இருக்காங்க. ஒரு வியாபாரத்துக்கு தொழில்நுட்பத்தினுடைய முன்னேற்றம் அல்லது தொழில்நுட்பத்துடைய தேவை என்ன? எல்லா இடத்துலையும் தொழில்நுட்பம் இருக்குது. இன்றைக்கி வந்து ஒரு ஃபோன் எடுத்தாலும் தொழில்நுட்பம். ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஷாப் இருக்குது அப்படின்னா ஷாப்லேயும் தொழில்நுட்பம் தேவை, பாயிண்ட் ஆஃப் சேல் தேவை. ஒரு ரெஸ்டாரண்ட் எடுத்திங்கன்னா பாயிண்ட் ஆஃப் சேல் தேவை. காரு எல்லாத்துலேயும் தொழில்நுட்பம் இப்போ உலகமே தொழில்நுட்பத்தில் மாறிக்கிச்சு. அதில் பார்த்தீங்கன்னா அது தமிழ் மக்கள் தொழில்நுட்பத்தில் எனக்கு தெரிஞ்சு அவங்களோட உயர்ந்தவங்க யாரும் கிடையாது. ஆமாம் ஆமாம், சரியாக சொன்னீங்க. தொழில்நுட்பத்துக்கு கேபிட்டல் தேவை. முதல் ஒரு ஸ்தாபனம் ஒன்று ஆரம்பிக்கும் பொழுது எங்களுக்கு முதல் தேவை. அதோட முதல் மாத்திரமில்லை, அந்த ஸ்தாபனத்தை ஆரம்பித்து அதை கொண்டு நடத்தக்கூடிய ஒரு ஒரு அனுபவம் தேவை. சரி, இப்போ இது வியாபாரிகளுக்கு பிரயோசனம், பொதுமக்களுக்கு என்ன பிரயோசனம்? உதாரணத்துக்கு சொல்கிறேன் நான், இப்போ ஒரு 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 பைப் திருத்துறவர் வந்தாலும் நிறைய காசு வாங்குறாரு, ஒரு ஒரு எலக்ட்ரீஷியன் வந்தாலும் நிறைய காசு வாங்குறாரு, ஒரு பெட்ஸ் கண்ட்ரோல் வந்தாலும் நிறைய காசு வாங்குறாருன்ற பொதுமக்கள் மத்தியில் ஒரு அபிப்பிராயம் ஒன்று இருக்கிறது இல்லையா? அப்புறம் மேசனை உங்களுக்கு திடீரென்று பிடிக்க முடியாது, அவ்வளவு காசு வாங்குறாரு. இப்போ நீங்கள் வியாபாரிகள் ஒன்று சேர்ந்து லண்டன் தமிழ் மார்க்கெட்டில் உங்களை பிரபல்யப்படுத்திக் கொள்கின்றீர்கள், பொதுமக்களுக்கு என்ன பிரயோசனம் இல்லாத? இப்போ என்னை பொறுத்தவரை தமிழ் மார்க்கெட்டில் நாங்கள் அங்கே ஸ்டோல் போட்டதால் ஒரு அது ஒரு குழுக்கள் மூலம் ஒரு லோட்டரி என்று போட்டோம். அன்றைக்கு முடிஞ்சது அந்த விஷயம் இல்லை, பிறகு இல்லை, அங்கே தான் நீங்கள் பிள்ளை ஒரு அன்றைக்கு முடியலை. போட்ட உடனே நாங்கள் என்ன சொன்னாங்கன்னா, அந்த குழுக்கள் மூலம் வெற்றி பெற்று அந்த பரிசுகளை பெற்றவர்கள் எங்களுடைய ஸ்தாபனத்தில் வந்து தான் நீங்கள் அதை மூலம் உங்களை வெற்றி பெற்றுக்கொள்ளணும் சொல்லி. அப்போ அதனால் அவர்கள் எங்களுடைய கடைக்கு வருகிறார்கள். வராங்க பத்தாயிரம் பேருக்கும் அன்னைக்கே தேவைப்படுறதில்லை. இன்றைக்கி வந்து ஒரு சாதாரண மனிதனாக இருப்பாங்க, நாளைக்கு அவங்களுக்கு அந்த தேவைப்படலாம். அப்படிங்கிறப்ப அவங்க பயன்படுத்துறதுக்கு, ஓகே நான் அன்னைக்கு தமிழ் மார்க்கெட் போனேன், அங்கே பார்த்தேன் அவங்கள, ஸோ தே கேன் கெட் த காண்டாக்ட். ஸோ இது மெயினாக தமிழ் மார்க்கெட்டை வந்து எங்கள் வியாபாரத்தை ப்ரொமோட் பண்ணுறோம், ஒரு சின்ன ஒரு அதாவது பொதுமக்களுக்கும் வியாபாரத்துக்கும் அதாவது எங்களுக்கும் ஒரு தொடர்பை ஏற்படுத்துது. அவங்களுக்கு அன்றைக்கே தேவையில்லைனாலும் ஃபியூச்சரில் தேவைப்படுறப்ப அவங்க அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. சரி, இவன் வயதானவர்கள் தான் கூட அதிகமாக இந்த வியாபார விஷயங்களில் கலந்து கொள்கின்றார்கள், இளைஞர்கள் எவ்வளவு ஆர்வத்தோடு இருக்கிறார்கள்? நீங்கள் சொல்லுங்கள். வயதானவர்கள் தான் வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள், என்ன காரணத்தை வச்சு நீங்கள் சொல்கிறீங்க? என்னை பொறுத்தவரை இப்போ இருக்கின்ற நிலைமையில் எத்தனையோ இளைஞர்கள் பலவிதமான வியாபார வர்த்தகங்களும் இறங்கி சிலர் நஷ்டப்பட்டிருக்கிறார்கள், அதில் இருந்தில் இன்னும் பெரிய பணக்காரராக வந்திருக்கிறார்கள். இளைஞர்களுடைய பங்கு வர்த்தகத்தில் இப்போ கூடிக்கொண்டு வருகின்றது தான் என்னை பொறுத்து உள்ள நான் சொல்வேன். எவ்வளோ தூரம் இளைஞர்களுடைய பங்கு அதிகமாக இருக்கு இந்த காலகட்டத்தில்? இளைஞர்கள் பங்கு அதிகம், நானும் ஒரு இளைஞன், எனக்கு வயசு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. இப்போ நான் வந்து ஓரளவுக்கு ஒரு இதில் இருக்கேன். இளைஞர்கள் இன்னொன்று என்ன அப்படின்னா, இளைஞர்கள் வந்து செய்கிற வேலையை தெளிவாக செய்கிறாங்க, பட் என்ஜாய்மெண்ட்டோடு செய்கிறாங்க. அதை வந்து மக்களுக்கு எப்படி தெரியுது அப்படின்னா, ஓகே என்ஜாய் பண்ணுறான், வேலை செய்ய மாட்டேங்கிறான், ஆனால் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எல்லா வேலையும் பண்ணியிருப்பான், ப்ராப்பராக பண்ணியிருப்பான், ஆனால் அவங்க பண்ணுற என்ஜாய்மெண்ட் வந்து அவன் அந்த வயசுக்கு தகுந்த மாதிரி என்ஜாய்மெண்ட்டும் பண்ணுறான், வேலையும் செய்கிறான்.
சோ டபுள் வொர்க் லோட். அப்ப வெளியில பாக்குற நேரம் பிள்ளையா புரியுது, புரியுது பிள்ளையா புரியுது. அடுத்தது முதலீடு ஒரு பெரிய பிரச்சனை. இங்க வந்து எல்லா வங்கிகளும் உடனடியாகவே கடன் கொடுப்பதில்லை. இப்ப உங்களுடைய வியாபார நிலையம் ஆரம்பிக்கப்பட்டு ஒரு வெற்றிகரமாக சென்றதன் பிறகு உங்களுக்கு வங்கிகள் கடன் தரும், முதலீடு எங்கிருந்து பெற்றுக்கொள்வது? அது ஒரு நல்ல கேள்வி. சில இளைஞர்கள் அந்த ஸ்தாபனங்களை ஆரம்பிக்கும் பொழுது அவர்களுடைய பெற்றோர்கள் வர்த்தகத்தில் ஈடுபட்டிருந்திருப்பார்கள். அவர்கள் ஒரு விதமான ஒரு முதலை கொடுத்து இதை ஸ்தாபிக்கிறதுக்கு ஒரு உதவி அளித்ததாக இருக்கும். சிலர் நீங்கள் பேங்க் வழியை மாத்திரம் நீங்கள் லோன் எடுக்கலாம்னு இல்லை, there are other places you can actually raise funds, bridging loans, and there are millionaires there, they call it bridging loans. If you loan eduka poikkilla or bank la vandu or 5000 pounds anavargal kudupaar endral adukidaila ivarku innor 20000 thevai irukuma irundal, there are, you know, the insurance brokers, our financial advisors irukra avargal moolamaga sila sila idangalle konja koodiya vattiki mudhal eduthu அவர்களுடைய சாபனத்தை ஸ்தாபிக்கக்கூடிய ஒரு ஒரு சந்தர்ப்பமும் அவர்களுக்கு உண்டு. எல்லாருக்கும் எடுக்கலாமா தர்ஷன்? எல்லாருக்கும் எடுக்கலாம், கான்டாக்ட்ஸ் இருந்தால் எடுக்கலாம். இது டு பி ஃப்ராங்கா சொல்லணும் அப்படின்னா இந்த விஷயத்தில் இளைஞர்கள் கொஞ்சம் பின் ஐடியாஸ் இருக்கும், ஆனால் அதை வெளிக்கொண்டு வரதுக்கு பணம் இருக்காது. ஸோ அதுக்கு நம்ம தமிழ் மக்கள் வளர்ந்த, அதாவது நீங்கள் சொல்ல மாதிரி மில்லினியர்ஸ் வளர்ந்தவர்கள் ஒரு நல்ல இளைஞர்களோட ஐடியாஸை கேட்டு அவங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணால் இளைஞர்கள் அவங்க நினைச்சதோட சாத்தியப்படுமா? அது அவர்களுடைய லக்கப்பொறுத்த. சில சிலருக்கு நல்லா சாத்தியப்பட்டு சிலர் பார்ட்னர்ஷிப்லேயும் போயிருக்கிறார்கள். அது தங்களுடைய முதல் காணாமல் இருந்தால் அவர்களுடைய நண்பர்களிடமிருந்து பார்ட்னர்ஷிப் சேர்ந்து அது மூலமாகவும் அவர்களுடைய வர்த்தகத்தினுடைய வளர்ச்சி ஏற்பட்டு நல்ல பணம் சம்பாதிச்சிருக்கிறார்கள். நீங்கள் எத்தனை வருஷமாக வியாபாரத்தில் இருக்கிறீங்க? ஒரு 10 இயர்ஸ் ஆகுது இந்த வருஷம். வியாபாரம் தோல்வி அடைவதற்கான காரணம் என்ன? தோல்வி அடைவதற்கான காரணம் வந்து வியாபாரம் என்று கூறும் பொழுது நாங்களே அந்த வியாபாரத்தில் எங்களை அர்ப்பணிக்க வேண்டும். இப்போ வேறு ஆட்களை நாங்களே எம்ப்ளாய் பண்ணும் பொழுது மற்றவர்களை நம்பித்தான் நாங்கள் இருக்கணும். என்ன நடக்குன்னு முழுமையாக நாங்கள் அந்த வர்த்தகத்திலே நாங்கள் எங்களை அர்ப்பணித்தமாக இருந்தால் நஷ்டம் போகிறதுக்கு, என்னை பொறுத்தவரையில் நஷ்டம் போனவர்களை நான் அநேகமானவரை பார்த்துருக்கிறேன். அவர்கள் நினைச்சா 1 வருஷம் 2 வருஷம் வர்த்தகம் நல்லா வளர்ந்து வருதுன்ற உடனே உடனே லெக்சஸ் பென்ஸ் எடுத்து போட்டு அவர்கள் வந்து உலாத்தி திரிவார்கள். அதாவது அங்கே எம்ப்ளாய் பண்ண எம்ப்ளாய் வந்து டிஸ்கவுண்டை கொடுப்பார், அதை கொடுப்பார், பலவிதமான துருப்பிரயோகங்களும் நடந்து அந்த ஸ்தாபனம் கீழே போகிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் உண்டு. நம்பகிட்ட இருக்க ஒரே ஒரு கெட்ட பழக்கம் என்னன்னா ஒரு குறிப்பிட்ட லெவல் வர வரைக்கும் நல்லா ஆர்டர் ஒர்க் பண்ணுவாங்க, நல்லா உழைப்பாங்க. ஒரு லெவல் வந்தோடனே பழச மறந்துட்டு ஓகே மற்றவங்களை மதிக்கிறது இல்லை, ஒரு அந்த ஹெட் வெயிட்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த லெவலுக்கு போகிறப்ப அங்கேயே வந்து அவங்க லூஸ் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. ஆமாம், எஸ் அப்போ ஒரு வியாபாரிக்கு தலைக்கணம் இருக்கக்கூடாது. எப்படி தான் இருந்த ரெண்ட நிலைமையை ஒரு பொழுதும் மறக்கக்கூடாது. அப்போ அதனால தான் இந்த பிரச்சனை வருதா? இருக்கலாம். சரி, டாக்ஸ் எப்படி இந்த டாக்ஸை கையாளுறது? டாக்ஸை கையாளுறதுக்கு முதல்ல நீங்கள் ஒரு ஒரு வர்த்தகத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முதலே உண்மையில் அது சக்ஸஸாக விரும்பணும் இருந்தால் அங்கே பிளானிங் தேவை. அந்த பிளான் நீங்கள் ஏற்படுத்தும் பொழுது அக்கௌண்டனோட முதல் நீங்கள் அன்லஸ் நீங்களும் ஒரு அக்கௌண்டனாக இருந்தால் இல்லாட்டிக்கு அக்கௌண்ட்ஸ் தெரிஞ்சிருந்தாலும் இல்லையா, ஒரு அக்கௌண்டனை முதலாவது நீங்கள் தெரிவு செய்து நல்ல ஒரு அக்கௌண்டன் இருந்தால் மற்றது உங்களோட வர்த்தகத்தை நடத்தும் பொழுது உங்களோட பேப்பர் ஒர்க்ஸ் எல்லாம் சரியாக இருக்கணும். பர்ச்சேஸ், விஏடி ரிட்டர்ன்ஸ் அதில் எல்லாத்தையும் சரியாக வச்சுருந்தால் உங்களுக்கு டாக்ஸில் ஒரு விதமான ப்ராப்ளமும் வராது. சிலர் என்ன செய்கிறதுன்றால் சிலதுகளை நாங்கள் ஓப்பனாக கதைக்க முடியாது. முக்கியமாக நான் சொல்வது என்னென்னு சொன்னால் பேப்பர் ஒர்க்ஸ் இல்லை. என்ன ஓப்பனாக கதைக்க முடியாது, என்ன விஷயம்? உதாரணத்துக்கு விஏடி எடுப்போமே. விஏடின்னு சொல்லும் பொழுது விஏடி இல்லாமலும் பொருட்கள் கொடுக்கலாம், விஏடி சார்ஜ் பண்ணாமலும் கொடுக்கலாம். உணவு பொருட்களுக்கு விஏடி இல்லையா? எல்லாத்துக்கும் இல்லை, இல்லை சில பொருட்களுக்கு இருக்குது, சில பொருட்களுக்கு இல்லை. அதே நேரத்தில் எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் பொருட்கள் இந்தியாவிலிருந்து வரும் பொழுது கூட, சாரிஸை நாங்கள் இந்தியாவில் போய் எடுத்துக்கொண்டு வரும் பொழுது கூட விஏடியை பே பண்ணித்தான் நாங்கள் எடுக்கிறோம். விஏடியை பே பண்ணி எடுக்கும் பொழுது அந்த விஏடியை நாங்களே கிளைம் பண்ணி திருப்பி எடுக்கலாம். திருப்பி எடுத்ததன் பின்னர்
எங்களுடைய பொருட்களை விற்கும் பொழுது நாங்கள் மக்களிடத்திலிருந்து அந்த வெட்டியை விஏற்றிய பிறகு சார்ஜ் பண்ணுறோம். அந்த சார்ஜ் பண்ணுற விஏற்றியை பிறகு திருப்பி பே பண்ணுறோம் கவர்மெண்ட்டுக்கு. முதல் நாங்கள் பே பண்ண விஏற்றியை நாங்களே திருப்பி கிளைம் பண்ணி எடுத்ததன் பின்னர் மக்களிடத்திலிருந்து அந்த விஏற்றியை பொருட்களுக்கு விஏற்றியை போட்டு அவர்களுக்கு அந்த பொருளை விற்றதன் பின்னர் விஏற்றி புறம்பு எங்கள்கிட்ட கோர்ஸ் புறம்பு பண்ணிச்சு. அதில் இருந்தால் எங்களுடைய ப்ராஃபிட்டை நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். அப்போ விஏற்றி திரும்பி பே பண்ணக்கூடிய ஒரு அதையும் ரெண்டு விதமாக செய்யலாம். ஒன்று, அந்த பொருளுடைய விலை. இப்போ வந்து ஒரு பொருள் வந்து 100 pounds வைப்போம். அந்த 100 pounds அதனுடைய விஏற்றி வந்து 20. அப்போ 100 விஏ ப்ளஸ் விஏற்றின்னு போட்டும் நாங்கள் அவங்களுக்கு சார்ஜ் பண்ணி கொடுக்கலாம். நல்ல விஷயம். நிறைய விஷயங்களை நாங்கள் இன்று பகிரக்கூடியதாக இருந்தது. என்ன அனுபவம் மற்றது ஒரு இளமை என்று இரண்டு விஷயங்களை பகிரக்கூடியதாக இருந்தது. லண்டன் தமிழ் மக்கள் எப்போ நடக்குது, எங்கே நடக்கிற விஷயங்களை சொல்லுமா? சொல்லுங்கள். லண்டன் தமிழ் மார்க்கெட் வந்து April 8th, 9th ஹேரோலைசர் சென்டரில் மார்னிங் 10:00 நைட் 8:00 வரைக்கும் நடக்குது. ரெண்டு நாள் நடக்குது, சாட்டர்டே சண்டே. எங்களை பார்த்தீங்கன்னா நாங்கள் அதில் பங்கு பெறது பார்த்தீங்கன்னா கம்பெனி வந்து எக்கோலாஜிட்டல். நாங்கள் வந்து பிஸ்னஸ் சொல்யூஷன் சர்வீசஸ்லாம் பண்ணிகிட்ருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஆஃப் சேல், சிஆர்எம் சிஸ்டம், சாலிசிட்டர் அக்கௌண்டிங் ஃபேம்க்கு வந்து ஐடி சொல்யூஷன்ஸ், லோக்கல் சர்வர் வச்சு பண்ணி கொடுக்கறது. ஸோ எல்லாம் வாங்க, வந்து பாருங்கள், டிஃப்ரென்ஸை பார்ப்பீங்க. ஸோ வி கேன் கெட் த அட்வைஸ். ஆமாம். புதிய வர்த்தகர்களுக்கு என்ன சொல்கிறீங்க நீங்கள்? புதிய வர்த்தகர்கள், நீங்கள் புதிய வர்த்தகர்கள் அங்கே இந்த ஸ்டோல்ஸ் போடுவதால் பல எங்களுடைய இருக்கின்ற மற்ற வர்த்தகர்களை பற்றி அறிந்து கொள்கிறீர்கள். ஒவ்வொருவருடைய ப்ரொடக்ட்ஸை பற்றி நீங்கள் போய் பார்த்து அவங்களோட ப்ரொடக்ட்ஸ் எவ்வளவு குவாலிட்டியாக இருக்கிறது. இப்போ போன வருஷம் நீங்கள் பார்த்துருப்பீங்களா இருந்தால், சாரீஸ் ஸ்டோல்ஸ் வந்து 4 இருந்தது. அதில் 4 ஸ்டோல்ஸ்லேயும் கடைசியாக நாங்கள் சேல்ஸ் போடும் பொழுது நான் பெருமைக்கு செல்லவில்லை. ஐஸ்வர்யா சாரீஸ் என்றுடனே பெரிய கியூ அங்கே. நாங்கள் என்னென்னா இறுதியில் மேசிவ் டிஸ்கவுண்ட்ஸ் கொடுத்து விட்டோம். மற்றாங்களுக்கு நான் சொல்லுங்கள், இப்படி நீங்கள் டிஸ்கவுண்ட் கொடுத்தா உங்களோட பிஸ்னஸும் சரியாக வரும். நாங்கள் வந்து ப்ராஃபிட் மோட்டிவ் கணக்கு இருக்க இல்லை எங்களுக்கு. எங்களுக்கு என்ன, எங்களுடைய ஸ்தாபனத்தை வெளிப்படுத்த வேண்டும். சகாயம். நன்றி தர்சன். நல்லது. இதோடு இன்றைய விருந்தின நிகழ்ச்சியை நாம் நிறைவு செய்து கொள்வோம். லண்டன் தமிழ் மார்க்கெட் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் நடைபெற இருக்கிறது. அதற்கு வர்த்தகர்கள் செல்லலாம், பதியலாம், பதிந்து உங்களுடைய பொருட்களையும் நீங்கள் விற்பனை செய்து கொள்ளலாம், ஏனையவர்களுக்கும் தெரியப்படுத்தலாம். நல்லது. இதோடு இந்த நிகழ்ச்சியை நாம் நிறைவு செய்து கொள்வோம். மீண்டும் மற்றும் ஒரு இன்றைய விருந்தினரில் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.